கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானியாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட பேத்தியை காப்பாற்ற முயன்ற தாயும் மகளும் பலியான சம்பவம் மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே கோவிந்தசாமி நகரைச் சேர்ந்தவர் ஜெயகாந்தன், இவரது மனைவி கவிதா, கவிதாவின் தாயார் சங்குபதி, மகள் சாதனா ஆகிய மூவரும் அருகில் உள்ள பவானியாற்றுக்கு குளிக்க சென்றனர். அங்கு துணிகளை துவைப்பதற்காக காத்திருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மூவருமே இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மூவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் பேத்தி சாதனா மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டார். தாயும் மகளும் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.